நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரிலிருந்து ஹேமா ஸ்ரீதர் மற்றும் ஸ்ரீதர். என்ன போட்டோ பார்த்துட்டு இருக்க ஹேமா? ஓ, இதுவா? நம்ம கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் டூர் போயிருந்தோம்ல, ஆமா, அப்ப எடுத்த போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ நாம பத்மநாபபுரம் பேலஸ் போயிருந்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, திருவிதாங்கூர் ராஜாவோட பேலஸ் தானே? ஆமா, நாம போன வாரம் பேசிட்டு இருந்தோம்ல, இந்தியாவில் 562 பிரின்சிபல் ஸ்டேட் இருந்துச்சுட்டு, அதுல ஒன்று தான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஓ, செம்ம இன்ஃபர்மேஷனுங்க. இதை விட ஒன்று சொல்கிறேங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதுக்கப்புறமா வந்த பிரிட்டிஷ் இந்தியா சமயத்திலையும் இந்தியாவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சமஸ்தானங்கள் வந்து இருந்துச்சு. வாவ், கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கு, சொல்லுங்க அந்த டூ டைப்ஸை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து சார்பு சமஸ்தானங்கள், ஸோ அதாவது கன்வென்ஷனல் பிரின்சிபல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அதுக்கப்புறமா வந்த பிரிட்டிஷுக்கும் சமாதானமாகவே இருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவு சமஸ்தானங்கள் இருந்துச்சு? இந்த மாதிரி வந்து 6 சமஸ்தானங்கள் வந்து அப்போ இருந்துச்சு. ஓகே, அந்த செகண்ட் டைப் பற்றி சொல்லுங்க. செகண்ட் டைப் வந்து தன்னாட்சி சமஸ்தானங்கள்னு சொல்லுவோம், அதாவது ஃபியூடிட்ரி பிரின்சிபல் ஸ்டேட். இந்த மாதிரி சமஸ்தானங்கள் வந்து அவங்களோட தேவைகளை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க, அதாவது கல்வி, அப்புறம் சுகாதாரம், தொழில், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களே கவனிச்சுக்குவாங்க. ஓகே, இதில் திருவிதாங்கூர் எப்படிப்பட்ட சமஸ்தானம் நினைச்சேன், அது வந்து தன்னாட்சி சமஸ்தானமாக இருந்துச்சு. அப்போ ஸ்டாம்பும் அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ? கரெக்ட், சூப்பராக பாயிண்டை கேட்ச் பண்ணேன் மேம். ஆனால் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அவங்களோட சார்பு சமஸ்தானமாக இருந்த சிந்து சமஸ்தானத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க? இவங்க வந்து 1852 ஜூலை 1 அன்னைக்கு ஃபஸ்ட்டு அஞ்சல் தலையை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இந்தியாவில் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணி 165 வருஷம் ஆச்சுல்ல? ஆமாமா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாம்புக்கு வந்து சிந்தி டாக்ன்னு பேர் வச்சாங்க. பின்னி பிளாக் மாதிரி. கரெக்ட், சிந்துங்கிறது வந்து அந்த சமஸ்தானத்தோட பேர் இல்லை, அதுக்கப்புறம் அந்த டாக்குன்னா தபால்னு அர்த்தம். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து சிந்தி டாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டாம்போட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும்? அப்போ வந்து இந்த ஸ்டாம்போட வேல்யூ வந்து 1/2 தான். அப்புறம் இந்த ஸ்டாம்பில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கண்ட்ரியும் அவங்க நாட்டோட பேரை போடும்போது நம்ம இந்தியாவில் மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்கிறத பார்த்தா இவங்க ஆளுமை இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் போலையே. ஆமாமா, இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்திய சமஸ்தானங்களை வந்து ஆக்கிரமிச்சாங்க. இந்த ஸ்டாம்பில் இன்னொரு ஸ்பெஷல் இருந்துச்சு, அது என்னன்னா இந்த ஸ்டாம்ப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. வாவ், வெரி இன்ஃபர்மேட்டிவ்ங்க. ஆனால் இந்த ஸ்டாம்பும் வந்து வெரி ஷார்ட் பீரியடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் இப்போ வந்து வெரி ரேர் ஸ்டாம்பாகவும் ஆயிடுச்சு, அதோட அது இல்லாமல் இதோட வேல்யூவும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உலகத்தில் எல்லா ஃபஸ்ட்டு ஸ்டாம்பும் ஷார்ட் டைமாக தான் இருந்திருக்கு. ஆமாம், எல்லா கண்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஸ்டாம்பும் வெரி வேல்யூபிள் போல. ஆமாம்மா, இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த சிந்தி டாக் ஸ்டாம்பை தான் வந்து ஏஷியாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாம்பு. ஓ கிரேட். சரி, அப்புறமா வந்த இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து 1854 அக்டோபர் மாதம் வந்து 4 ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2, அப்புறம் இன்னொரு ஸ்டாம்பு வந்து 1/2, அப்புறம் 3வது ஸ்டாம்பு வந்து 2/1, அப்புறம் 4வது ஸ்டாம்பு வந்து 4/1 சொல்லிட்டு 4 ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் யாரோட இமேஜ் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க? இவங்களும் மொரிஷியஸ் மாதிரி குவீன் விக்டோரியாவோட இமேஜை தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த 4/1 ஸ்டாம்பில் மாத்திரம் 2 கலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சுவிட்சர்லாண்டுக்கு அப்புறமா இந்தியாவில் தான் ஒரு ஸ்டாம்பில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாம்பில் வந்து இந்தியான்ட்டு தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. வாவ், சூப்பர்ல. ஓகே, இந்த ஸ்டாம்ப் எல்லாம் எந்த ஷேப்ல இருந்துச்சு? இதுவும் ரவுண்டா? இல்லை இல்லை, இதில் வந்து அந்த 4/1 ஸ்டாம்ப்னு சொன்னேன் இல்லையா, அது மாத்திரம் ஆக்டகன் ஷேப், அதாவது எண்கோண வடிவில் வந்து இருந்துச்சு.
இந்த மாதிரி ஸ்டாம்பை இந்தியாவில் கொண்டு வந்தது யாரு? இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து அப்ப இருந்த லார்ட் டல்ஹௌசி பிரபு தான் இதை கொண்டு வந்தார். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ல இந்தியன் ஸ்டாம்ப்ல. இன்னொன்னு ஹேமா, இந்த தன்னாட்சி சமஸ்தானங்கள் சொன்னோம் இல்லையா, அவங்களோட ஸ்டாம்ப்ல அந்த அவங்களோட மன்னர்களோட இமேஜை தான் வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தன்னாட்சி சமஸ்தானத்தில் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த தன்னாட்சி சமஸ்தானத்தில் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சௌராஷ்டிர சமஸ்தானம் தான் 1864 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி ரவுலண்ட் ஹில் கொண்டு வந்த அஞ்சல் தலை புரட்சி வந்து கடல் கடந்து பல நாடுகளுக்கும் போச்சு. ஓகே, இந்த ரவுலண்ட் ஹில் இமேஜை யாராவது ஸ்டாம்ப்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா பண்ணிருக்காங்க, நிறைய கண்ட்ரியே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நாம வந்து அதை பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். அஞ்சல் தலையோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.